இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்டல் கேரிஸில் வந்து இஸ்டோபத்தலஜி ஆஃப் கேரிஸ் இன் எனாமல் அதை பற்றி பார்ப்போம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எனாமல் எப்படி ஃபார்ம் ஆகுது அதோடய ஸ்ட்ரக்சர் என்ன அது எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக எனாமல்ங்கிறது வந்து அமிலோபிளாஸ்டில் இருந்து டாம்ஸ் ப்ராசஸ் கிரியேட் ஆகும் அந்த டாம்ஸ் ப்ராசஸ் மூலமாக தான் இந்த எனாமல் வந்து சிந்தசிஸ் ஆகுது அது எப்படி சிந்தசிஸ் ஆகும்னா இந்த மாதிரி இந்த எனாமலோட அந்த அக்சசரி இந்த ஏரியா இருக்குல்ல இந்த ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் ராடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா வந்து எனாமல் ராடுன்னு சொல்லுவாங்க அதாவது இதை கட் செக்ஷனில் பார்க்கும்போது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு கீ ஹோல் அப்பியரன்ஸில் இதுதான் வந்து எனாமல் ராட் இது வந்து இன்டர் ராடு ஆக்சுவலாக இந்த இன்டர்ராடு வந்து டீ ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ராடு தான் டீ ஆகும் லேட்டராக தான் இந்த எனாமல் வந்து இந்த எனாமல் ராடு வந்து டீ ஆகும் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த எனாமல் வந்து எப்படி சிந்தசிஸ் ஆகும்னா இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டாக சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும் அமிலோ பிளாஸ்ட் மூலமாக அதாவது ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் சிந்தசிஸ் போனோம் அதுக்கப்புறம் செகண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படியே இன்க்ரிமெண்ட் இன்கிரிமெண்டாக சிந்தசிஸ் ஆகிறதுனால ஒரு இன்கிரிமெண்டல் லைன் கிரியேட் ஆகுது அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கிரிமெண்டல் லைன் ஆஃப் ரெட்ஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த எனாமல் இந்த எனாமலில் ஸ்மூத் கேரிஸில் இந்த எனாமல் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்மூத் கேரிஸ்னால் என்ன ஆக்சுவலாக ஸ்மூத் கேரிஸ்ங்கிறது வந்து பிட்ஸ் அண்ட் ஃபிஷர் இல்லாத ஏரியாக்க பேர் ஸ்மூத் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிட்ஸ் அண்ட் ஃபிஷர் இல்லாத ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கல் சர்ஃபேஸ் அப்புறம் வந்து லிங்கோல் சர்ஃபேஸ் இந்த செர்விகல் சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து பிட்ஸ் அண்ட் ஃபிஷர் இல்லாத ஏரியா இந்த ஏரியாவில் இதை ப்ராமனண்ட்டாக பார்க்கலாம் இந்த ஏரியாவில் ஒரு டென்டல் பிளாக் ஃபார்ம் ஆகும் அந்த பிளாக் பின்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட்டீஸ் லிஷன் இருக்கும் இந்த ஒயிட்டி லிசன்ஸ்னால் லேட்டராக கேரிஸாக ஃபார்ம் ஆகுது இது யூஸ்வலாக செர்விக்கல் லைனில் பார்க்கலாம் இதை நம்ம எக்ஸ்ப்ளோரர் வச்சு நம்ம ப்ரோ பண்ணி பார்த்தோம்னா இதை டிஃபைண்டே பண்ண முடியாது ஆக்சுவலாக என்னாமல் எது இது டி லிசன்ஸான கேரிஸான லிசன் கேரியர்ஸ் லிசன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த சாக்கி ஒயிட் அப்பேரன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்டர் ராட் வந்து ஃபஸ்ட்டு டீ ஆகும் அதாவது இந்த இன்டர் ராட் ஃபஸ்ட்டு வந்து டிகெல்சிவேஷன் ஆனோன்னே இந்த எனாமல் ராட் வந்து கொஞ்சம் ப்ராமினன்ஸாக இருக்கா ஸோ அப்படி ப்ராமினன்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சம் ரஃப் அண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ரஃப் அண்டாக இருக்கிறதுனால இந்த எனாமல் ராட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரஃப் இருக்கும் அப்படி ரஃபண்டாக இருக்கிறதுனால அந்த போரஸ் ரீஜனில் வந்து இந்த எக்ஸ்ட்ராஜினியஸ் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அக்யூமுலேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி அக்யூமிலேஷன் ஆகிறதுனால ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் சாக்கி ஒயிட்டாகவும் பார்க்கலாம் சம்டைம்ஸ் ப்ரௌன் கலராகவும் பார்க்கலாம் இப்போ இது ஏ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஃபண்டான ஏ எனாமல் இருக்குல்ல அந்த எனாமல் வந்து சீக்கிரமாகவே கேரிஸை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெசிரியஸ் லைன்ஸ் வந்து அந்த இதில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த ரெசிடியஸ் லைன்ஸ் வந்து ப்ராமனன்ட்டா இருக்கும் ஏன்னா இந்த இன்டர் ஆடு வந்து டீமிலரைசேஷன் ஆனதுனால இந்த இன்கிரிமெண்டல் லைன் கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இருக்கா ஸோ அப்படி ப்ராமனடா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக்கிங் அப்பியரன்ஸ் ஆஃப் ரெசிடியஸ் லைன்ஸ் வந்து அந்த இதில் பார்க்கலாம் அதே மாதிரி ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் ஆர்கானிக் காம்போனன்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ராமனண்டா இருக்கும் ஏன்னா வந்து டீமிலரைசேஷன் நடக்கிறதுனால இப்போ இந்த ரெசிடியஸ் லைன் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரை ஆஃப் ரெசிடியஸ் லைன் வந்து எனாமல் சர்ஃபேஸில் பார்த்தா அதுக்கு பேர் பெரிகைனைட்டா அதாவது இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிகைனைட்டான்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்டர் ஆர் டீமினேஷன் ஆனோன்னே இந்த ரெசிடியஸ் லைன் வந்து நல்லா இன்க்ரிமெண்டல் லைன் வந்து அப்படியே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த கேரிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இந்த அப்பெக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல இந்த அப்பெக்ஸ் போர்ஷன் வந்து டென்டின நோக்கியும் இந்த பேஸ் போர்ஷன் வந்து எனாமல் நோக்கியும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேரிஸ் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும் ஆக்சுவலாக இந்த கோன் வந்து திரும்பி வந்து கே எப்படி பல்ப்பு அஃபெக்ட் பண்ணோம்னா இந்த பேஸ் போர்ஷன் வந்து டென்டினியூ எண்ணாம்பிள் ஜங்ஷன் கிட்டியும் இந்த அப்பெக்ஸ் போர்ஷன் வந்து பல்ப் நோக்கியும் போகும் அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து அப்படியே சைட் பை சைடாக போனால் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இந்த பிட்ஸ் அண்ட் பிச்சர் கேரிஸ்க்கும் இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் கேரிஸ்க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு இப்போ பிட்ச்ஸ் அண்ட் ஃபிஷர் கேரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு நேரோ ஃபனல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஃபனலை வந்து தலையில் திருப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்மால் இருந்து ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படியே சைட் பை சைட் அப்படி டெவலப் ஆகுது இந்த மாதிரி அது லேட்டரில் என்ன பண்ணுன்னா டிண்டனா நம்பல் ஜங்ஷனை ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது அந்த அப்பெக்ஸ் போர்ஷன் வந்து டுவேட்ஸ் த பல்ப்பை நோக்கி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு அப்பெக்ஸ் இருக்குல்ல அதாவது டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த அப்பெக்ஸ் போர்ஷன் வந்து பித்ஸ் அண்ட் பிசரை நோக்கியும் இந்த அப்பெக்ஸ் போர்ஷன் வந்து பல்ப்பை நோக்கியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னும் மாதிரி இன்வெர்ட் ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது பார்க்க எப்படி சொல்லலாம்னா கன்ஸ்டூட் ஹவர் கிளாஸ் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்சைலாம் அது பார்க்க சாக்கி ஒயிட் அப்பியரன்ஸில் இருந்தாலுமே அது பார்க்க எல்லோ அப்புறம் ப்ரௌன் பிளாக் டிஸ்கலரேஷனில் லேட்டரெலாம் ஃபார்மாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த எனாமல் போர்ஷன் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து செகண்டரி டென்டின் அதாவது ஏலிட் டென்டின் ஃபார்மேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கேரிஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா எனாமல் எப்படி ஃபார்ம் எனாமல் ராட் வழியாக தான் இந்த கேரிஸ் அப்படியே டெவலப் ஆகிட்டே போகுது இப்போ இந்த அப்பெக்ஸ் போர்ஷனில் பார்த்தோம்னா இந்த இதையும் பேஸ் போர்ஷனில் வந்து இந்த டென்டனாமல் ஜங்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது அப்பெக்ஸ் போர்ஷனில் இந்த பிட்ஸ் அண்ட் ஃபிஷரும் பேஸ் டென்டினா டென்டனாமல் ஜங்ஷனும் இருக்கும் இந்த லிசன்ஸ் வந்து லேட்டராக ப்ரௌன் பிக்மெண்டேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் வந்து இந்த லிசன் வந்து ப்ரௌன் பிக்மெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அதாவது பூசா எலப்டான டீத்தில் வந்து இந்த எலசன் வந்து ப்ரௌன் பிக்மெண்ட்டும் அதே மாதிரி ஓல்டு ட்ரிஜுவல்ஸ்லையும் இது ப்ரவுன் பிக்மெண்ட் காமிக்கும் ஓல்டன்ஜுவல்ஸில் ஏன் ப்ரவுன் பிக்மெண்ட் காமிக்கிது அப்படின்னா வயசு ஆக ஆக நம்மளோட டென்டினல் ட்யூபிள்ஸ் வந்து அப்படியே ஸ்கீரோஷன் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரும் ஸோ பேகரியல் பெனிட்ரேஷனே இருக்காது ஸோ அப்படி பெனிட்ரேஷன் ஆகிறதுனால அந்த இடத்துல ப்ரௌன் பிக்மெண்ட்டாக இருக்கும் அதே அதே நியூலி எலக்டிக்ல ஏன் ப்ரௌன் பிக்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த அதுக்கு இந்த ஃபிக்ஸன் ஃபிஷர் கேரிக்கு பின்னாடி அந்த டிக்கே அந்த பக்கத்தில் இருக்க டிஷ்யூனால் ரொம்ப டிக்கே ஆயிரும் ஸோ அண்டர்லைங் டிக்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க நியூஇர் எலெப்டேட் டீத்தில் ஏன்னால் அதில் இருக்க டென்டினல் டியூபிள்ஸ் வந்து அப்படியே பெருசாகவே இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாது நியூ இயர் எலெப்டேட் டீத்தில் ஸோ அது ஈஸியாக அஃபெக்ட் பண்ணி பக்கத்தில் டூ ஸ்ட்ரக்சரையும் டேமேஜ் பண்ணுது அது பார்க்க எப்படி ப்ரௌன் பிக்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்ப சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனாமல் லேமல்லே கூட அந்த பிட்ச்சர் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து கேரிஸா கன்வெர்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் எனாமல் லேமல் என்ன என்ன எனாமல் லேமல்ங்கிறது தான் அதாவது ஹைப்போகால்சிஃபைட் ஆஃப் எனாமல் அப்படின்னு சொல்றாங்க இது பக்கத்து ஒரு பிட்ஸ் அண்ட் பிசர் இருந்துச்சுன்னா அது லேட்டராக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க இப்ப மெத்தில் கிரீனை வச்சு இந்த லிசனை வந்து மெத்தில் கிரீன் மூலமாக ஸ்டெயின் பண்ணாது நம்ம ஈஸியாக கேரிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மெத்தில் கிரீன் ஸ்டெயின் அப்புறம் வந்து அல்ஜீரியன் ரெட் ஸ்டெயின் வந்து யூஸ் பண்ணலாம் மெத்தில் கிரீன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த லிசனில் ஈஸியாக பெருமிபிள் ஆகும் ஸோ அதனால் நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அல்ஜீரியன் ரெட்டுங்கிறது இந்த டீ கேல்சிஃபிகேஷனான கேல்சிகேஷனை டிடைக்ட் பண்ணுறதுக்காக இந்த அல்ஜீரியன் ரெட் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த எனாமல் அஃபெக்ட் ஆகாத எனாமல் எப்படி இருக்கும்னா எந்த கலரையுமே ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது இந்த லிசனை நாலாக டிவைட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா டிரான்ஸ்லிசன் ஜோன் இந்த மாதிரி டார்க் ஜோன் அப்புறம் பாடி ஆஃப் லிசன்ஸ் அப்புறம் வந்து இன்டாக்ட் சர்ஃபேஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாக பிரிச்சுருக்காங்க இந்த டிரான்ஸ்மிட்டர் லைட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ டிரான்ஸ்மிஷன் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜோன் வந்து எல்லா லீசன்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காது சில லீசன்ஸில் இருக்கும் சில லீசன்ஸில் இருக்காது இது என்ன சொல்றாங்கன்னா அட்வான்சிங் ஃப்ரண்ட் ஆஃப் எனாமல் லீசன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எனாமல் லீசன்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது வந்து அட்வான்சிங் ஃப்ரண்ட் ஆஃப் எனாமல் லீசன்ஸ்னு இது வந்து ஜோன் ஆஃப் ஆல்ட்ரேஷன் சொல்றாங்க இந்த ஜோன்ல ஆல்ட்ரேஷன் நடந்தால் எனாமல் அப்படியே எனாமல் கேரிஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜோன் ஆஃப் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த எனாமல் கேரிஸ் அதாவது இந்த எனாமல் பேட்டரியா வந்து சில டாக்ஸினை ரிலீஸ் பண்ணி டீமலைசேஷன் பண்ணமுல அந்த டீமலைசேஷன் வந்து சில போர்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அந்த போர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ இந்த லாங்கிட்யூனல் செக்ஷன் மூலமாக இது பண்ணி குயின் நாளில் டிப் பண்ணுறோம் ஏன் இந்த லாங் லாங்கிட்யூனல் செக்ஷனில் கட் பண்ணி குயின் டிப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குயின்லங்கிற ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனாமல் மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும் ஸோ இனோட ரெஃப்ராக்டிவ் இன்ட்யூஸும் இந்த குயினானுங்கிற ரெஃப்ராக்டிவ் இன்ட்யூஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது லாயிட்ல செக்ஷன் பண்ணி குயினார் ரிசன்ஸில் டிப் பண்ணுறோம் அப்படி டிப் பண்ணும்போது இந்த டீமலிஸேஷன் போர்ஸ் இருக்குல்ல அந்த போர்ஸில் வந்து இந்த குய்நிலான்னு வந்து இம் அப்படியே இம்பிஷன் ஆகும் அப்படி இம்பிஷன் ஆனதுனால டிரான்ஸ்மிட்டேட்டை பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்லெஸ்ஸாக இருக்குது அதே இது போலரைசேட்டில் பார்க்கும்போது பார்த்தோம்னா நார்மலாக போரஸ் வேல்யூம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கணும் ஆனால் இதுல போரஸ் வேல்யூம் வந்து ஒன் பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த டிரான்ஸ்மிஷன் ஜோன்ல புளோரைட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புளோரைசர்னா இதுதான் போலரைசர் லைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இப்போ டார்க் ஜோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஜோனுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ட்ரான்ஸ்மிஷன் ஜோனுக்கு இந்த ஜோன் பேர் என்னென்னா டார்க் ஜோன்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த டார்க் ஜோன்ஸ் எதனால் வருதுன்னா இது வந்து குயினிநாள்னால தான் வருது அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இது என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த டீமொலைசேஷன் ஜோன் ஏன் வந்து டார்க் அப்பியரன்ஸில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரான்ஸ்மெட்டர் லைட்டை வந்து நம்ம குவினி டிப் பண்ணி பஜெக்ட் பண்ணும்போது இந்த குயின் நான் இருக்குல்ல இந்த குயின் நான் வந்து அந்த போர்ஸ் வழியாக இம்பெருமிபிள் ஆகவே ஆகாது ஏன் இந்த போர்ஸில் வந்து இம்பெருமே இல்லை எம்பிஷன் ஆகாது அப்படின்னா ஆக்சுவலாக ட்ரான்ஸ்மிஷன் ஜோனில் இருக்க போர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ குயின்லாண்ட் வந்து அந்த போர்ஸ்க்குள்ளே ஃபீல்டாகி ஸ்ட்ரக்சர்லெஸ்ஸாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த ட்ரான்ஸ்மிஷன் இந்த டார்க் ஜோனில் போர்ஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது குயின் நாள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ குயினோட மலிகுல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த போர்ஸில் இந்த குயினால் வந்து இம்பெருமியல் ஆகவே ஆகாது அப்படி இம்பெருமியவல் ஆகாதனால அந்த இடத்துல வந்து வேக்யூமும் ஏரும் அப்புறம் வேப்பரும் அக்யூமிலேஷனாக இருக்கும் ஸோ நம்ம டிரான்ஸ்லேட்டர் லைட்டில் பார்க்கும்போது அது டார்க் அப்பீரன்ஸில் இருக்குது அதனால தான் இதை வந்து டார்க் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த போலரைஸ் ரேட்டில் பார்க்கும்போது இந்த குயின்லான இம்பிஷனான இதை போலரைஸ் ரைட்டில் பார்க்கும்போது போர் வேலையும் வந்து டூ டு ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பாசிட்டிவ் பை பைப்ரெஞ்சஸாகவும் நார்மல் எனாமல் நெகட்டிவ் பை ரெஃப்ரெஞ்சஸாகவும் இருக்கும் சாரி பை ஃப்ரெஞ்சஸ் இல்லை பை ரெஃபரன்சஸ் ஏன் இது பாசிட்டிவ் பை ரெஃபரன்சஸ் அப்படின்னா நம்ம பிரியாக சொல்லியிருப்போம் அந்த போர்ஸ்குள்ளே வந்து இந்த குயின்ல வந்து இம்பெவேபில் ஆகாதா இம்பிஷன் ஆகாதா அப்படி இம்பிஷன் ஆனாதனால அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆகிரும் ஸோ டபுள் ரெஃப்ராக்ஷன் இருக்கும் டபுள் ரெஃப்ராக்ஷன் இருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் பை ரெஃபரென்ஜஸ் அதான் அந்த டார்க் சோனில் பாசிட்டிவ் பை ரெஃப்ரென்சஸ் பார்க்குறோம் இப்போ அந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இம்பேஷன் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சேஞ்சுமே நடக்காது ஏன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த போர்ஸில் இம்பிமி இம்பெருமிவேல் அதாவது இம்பிஷன் ஆகி அதை ஒரு நோ ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சரும் அதை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த அக்வாஸ்மீடனில் நோ லாங்கர் ரிசன்ஸு இந்த பாடி ஆஃப் லீசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டார்க் சோனுக்கும் சூப்பர்ஃபிஷியல் ஜோனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பாடி ஆஃப் ரீசன்ஸு இதில் வந்து டீமொலரைசேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த பெரிபிரல் ஏரியாவில் ஃபுல்லாக இந்த பாடி ஆஃப் லீசனில் இந்த சென்ட்ரல் ஏரியாவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டீமொலைசேஷனும் பெரிபிரல் ஏரியாவில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டீமொலைசேஷனும் நடக்கும் அது லாங்கர் செக்ஷனில் பார்க்கும்போது பார்த்தோம்னா ட்ரான்ஸ்மிட்டர் லைட் ப்ளஸ் இம்பிஷன் ஆஃப் குயினான வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த ஏரியா ட்ரான்ஸ்மிஷன்ஸாகவும் ஸ்ட்ரே ஆஃப் ரெசிடியஸ் வந்து கொஞ்சம் டீ நல்லா பார்க்கலாம் ஏன் ஸ்ட்ரெய் ஆஃப் நல்லா பார்க்கலாம்னா இதில் வந்து டீமிலைசேஷன் ஆகிறது வந்து ஸ்ட்ரே ஆஃப் ரெசியஸில் கம்மியாக இருக்கும் ஸ்ட்ரே ஆஃப் ரெசிடியஸ்ங்கிறது இன்கிரிமெண்டல் லைன் மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் அந்த ஸ்ட்ரே ஆஃப் ரெசிடியஸ் இன்டராக தான் ஃபஸ்ட்டு டீமிலைசேஷன் ஆகும் ஸ்ட்ரே ஆஃப் வந்து லேட்டராக தான் டீமிலைசேஷன் ஆகும் ஸோ இந்த ஸ்ட்ரே ஆஃப் வந்து அதில் நல்லா பார்க்கலாம் போலரைஸ் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலரைஸ் லைட்டில் வாட்டர் இம்பிஷன் பண்ணும்போது அது பாசிட்டிவ் பை பயரிப்ளன்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதே இது மைக்ரோடியாஃபியில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் எனல் வந்து டிகால்சிபிகேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜோன் ஃபோரில் சர்ஃபேஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பார்ஷியல் டீமனரைசேஷன் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதோடய போரஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த போலரைசிங் மைக்ரோஸ்கோப்பில் இம்பிஷன் ஆஃப் வாட்டரில் பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் லேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் பயோ ரெஃபரென்சஸாகவும் அதே இது அந்த சப் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் பயோ ரெஃபரென்சஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த சர்ஃபேஸ் ஜோன் வந்து ரிமைனிங் இன்டாக்ட் அதாவது டிமினரைசேஷன் ஆகாமல் வெல் மினரைசெலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அது எதனால் இருக்குன்னா இந்த சப் சர்ஃபேஸ் இருக்குலர் அதாவது இந்த சர்ஃபேஸ் ஏரியா கீழே இருக்கிற அந்த சப் சர்ஃபேஸில் வந்து கால்சியமும் பாஸ்பேட்டும் டிசோலேஷன் ரீமிலரைசேஷன் ஆகி அந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் ஆகுது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரீமிலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த எப்படி டீமிலரைசேஷன் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த டென்டின் வந்து இன்வால்வ் பண்ணுதோ இந்த கேரிஸ் அப்போ தான் இது டீமிலரைசேஷனாக மாறும் அப்படிங்கிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜோன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் வந்து பார்சியல் டீமலரேஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதில் பார்த்தோம்னா போரஸ் வால்யூம் வந்து லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் கம்மியாக இருக்குது போரஸிங் மைக்ரோஸ்கோப் இம்பிஷன் ஆஃப் வாட்டரில் பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸ் லேயரில் பார்க்கும்போது நெகட்டிவ் பயரிஃபரன்சஸாகவும் அதே இது சப் சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா பாசிட்டிவ் ரெஃபரன்சஸ் ரெஃபரன்சஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்ஷியலாக இந்த சர்ஃபேஸ் லேயரில் இந்த அவுட் சைடு இந்த இந்த சர்ஃபேஸ் லேயர் இருக்குல்ல இந்த சர்ஃபேஸ் லேயர்ல வந்து வெல் அதே மாதிரி டீமிலரைசேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சப் சர்ஃபேஸில் இருக்கிற கால்சியம் அண்டு பாசைட் வந்து டிசொலியேஷன் ஆகி அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் ரீமிலரைசேஷன் ஆகுது அதாவது ரீப்ரெசிபிடேட் ஆகுது அதுக்கு பேர் என்னென்னா ரீமிலரைசேஷன் சொல்கிறாங்க எப்போ இது டீமிலரைசேஷன் ஆகும் அப்படின்னா இந்த கேரிஸ் எப்போ டென்டினா அஃபெக்ட் பண்ணாதது பண்ணுதோ அப்போ தான் இது வந்து டீமிலரைசேஷன் ஆகும் அதாவது சர்ஃபேஸ் லேயர் வந்து டீமிலரைசேஷன் ஆகும் அப்படிங்கிறாங்க